ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி சொரக்காய் பாயாசம் தான் செய்ய போகிறோம் நம்ம நார்மல் சேமியா பாயாசம் மாதிரி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஹெல்தியாகவும் இருக்கும் சொரக்காயில் தான் பாயாசம் செஞ்சிருக்கும்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வாங்க இந்த ஹெல்தியான பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கீர்த்தி சவுமீஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லாம் ஆள் கொடுத்துக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு பாயாசத்துக்கு சொற்காவை துருவிக்கலாம் இப்போது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன சைஸ் சுரக்காவாக நல்லா பிஞ்சு சுரக்காவாக எடுத்திருக்கேன் இது மேலே இருக்கிற தோலை எல்லாம் பீலர் வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம் பிஞ்சு சுரக்காயாக இருந்தாலுமே மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துருங்க இப்போ கழுவிட்டு இது ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் இப்போது இது ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்குல்லாம் அந்த கிரேட்டரில் நல்லா குட்டியாக துருவிக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் துருவிக்குவோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் சொரக்காய் இதே மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு அரை கிலோ சுரக்கா துருவுனது இவ்வளோ தான் வரும் நெக்ஸ்ட்டு பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி லைட்டாக சூடனதுக்கு அப்புறம் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சுக்கலாம் பாயாசம் ப்ளைனாக சுரக்காவில் வச்சால் நல்லாயிருக்காது அதனால கூட ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஸ்ரவான் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரையோட கலர் லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது இப்போ இதில் ஒரு ஆறு ஏழு திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை இந்த மாதிரி வறுபட்டு உபி வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பாயாசம் செஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு நெய் நிறைய சேர்க்க பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கலாம் இப்போதில் நம்ம துருவி வச்சுருக்கேன் சுரக்காவை சேர்த்துக்கிறேன் சொரக்கம் நல்லா குட்டியாக துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துடும் இந்த நெய்லியை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வேகும் இப்போ இதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னா கூட இன்னும் ஒரு கால் லிட்டர் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் பால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த பால்லையே சுரக்கா நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் சுரக்கா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம வேக வச்சிருந்த ஜவ்வரிசி அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் போதை நல்லா கலந்துவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இதே மாதிரி நிறைய பாயாசர ரெசிபி ஸ்வீட் ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்வீட் ரெசிபீஸ்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டு பாயசம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பாயசம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடும் அதனால உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பாலும் இதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சொரக்கா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு நம்ம வெள்ளை பூசினி அல்வா செஞ்சோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அந்த வீடியோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சவு மீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்